நண்பர்களே வணக்கம். சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சர்வீஸ் அதாவது சௌபாக்கியா வெட் கிரைண்டர் வந்து சரிக்கிற மாடலில் சர்வீஸ் பண்ணி போடுற மொத்த வீடியோ நம்ம வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோ தேடி பார்த்தேன், எந்த வீடியோவுமே இல்லை. அதனால் நம்ம கண்டிப்பாக இதை சர்வீஸ் பண்ணி இந்த வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஸோ அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு. எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி வெட் கிரைண்டர் வந்து இந்த மாதிரி பல் சக்கரம் இருக்காது, டைரெக்டாக புள்ளி இருக்கும். அதில் அப்படியே மோட்டர் பெல்ட்டில் மோட்டரும் இந்த புள்ளியும் பெல்ட்டில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சரிக்கிற மாடலில் இந்த மாதிரி ரெண்டு சக்கரம் வந்து சக்கரம் மூலமாக இயங்குது. கீழே உள்ள பல் சக்கரத்தை பெல்ட் மூலமாக இயக்குறாங்க, அதிலிருந்து இதை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்குது. இதை சர்வீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. நம்மளுக்கு இந்த இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி வந்து ரொட்டேட் ஆகலை, ஸோ ஜாம் ஆயிடுச்சு உள்ளே பார்த்தீங்களா. இதுக்குள்ளே தான் ஒரு பேரிங் இருக்குது. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காற்று பின் போட்டிருக்கிறாங்க. ஸோ காற்று பின்னு இல்லை, அந்த கிளிப்பு மாதிரி போட்டிருக்கிறாங்க பின்னு. ஸோ அந்த பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உருவி எடுத்தோம்னா மேலே உள்ள பல் சக்கரம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் சிலது ரஷ்டாக இருந்ததுன்னா வர மாட்டேங்குது, இது வந்து வரல. ஸோ நல்லா ஆயில் போட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு தட்டி எடுத்தேன், அது ரிமூவ் ஆயிடுச்சு. நான் இப்போ பிடிச்சிருக்கிறது வந்து பேரிங்கு. ஸோ அதே போல் பெல்ட்டும் வந்து இதில் லூஸாக இருக்குது, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கீழே அந்த நாலு போல்ட்டு கொடுத்துருக்காங்கள, அதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு மோட்டர் டைட் பண்ணிங்கன்னா பெல்ட்டு டைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜாமான அந்த பேரிங்கை வந்து ரெடி பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது, இது வந்து மாற்றி விடுறதா இருந்தால் மாற்றிடலாம், பட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருணும். இப்போதைக்கு ஓடனா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற ரஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆயிலு க்ரீஸு எல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா இந்த இது ரெடி ஆயிரும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பேரிங் வந்து 25 ரூபாயிலேருந்து 35 ரூபாய்க்கு உள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போ இதை ஆயில் போட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்போ க்ரீஸ் வைக்க போகிறேன். இது வந்து செலவு ஒரு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் ஆகும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இதில் மெயின் மெக்கானிசம் இருக்குது. ஸோ நானும் வந்து யூடியூப்பில் நிறைய பக்கம் தேடி பார்த்தேன், எதுலேயுமே இல்லை. இந்திக்காரன் தான் அதிகமாக போடுவான், அவனே போட்ட மாதிரி தெரியல. நம்ம வந்து இதை வந்து முதல் முறையாக நம்ம தமிழகத்தில் நம்ம தான் போடுறோங்கிறது நான் நினைக்கிறேன். அது இருந்தது வீடியோ இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் தான், இந்த பேரிங்கு மாற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஒன்று இதில் மோட்ரு வேலை வரும், இல்லைனா இது வந்து ஜாம் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் இந்த மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த காட்டர் பின்னு இந்த இதெல்லாம் இந்த செட்டப் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி இதை வெளியே எடுக்க முடியும். இல்லைனா அந்த ரெண்டு போல்ட்டு உள்ளே நிற்கும். ஸோ அதை எப்படியும் கழட்ட முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த கியரை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஈஸியான மெத்தட் தான் இது, வந்து நீங்கள் பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட்டு ஒருத்தங்க பண்ணதை பார்த்தோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே தூக்கிட்டு சர்வீஸ் சென்டருக்கு போகாதீங்க. நீங்களே கூடிய மட்டும் இந்த வீடியோவை பார்த்து, அது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரை பண்ணி முடியல அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போங்க, அது தப்பு கிடையாது. ஸோ எந்த முயற்சியும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ நம்ம வீடியோ போடுறதனுடைய மெயினே வந்து நம்ம வீட்டிலே, அதாவது இதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லாமல் யாருனாலும் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நானே வந்து இது உள்ளே என்ன இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் திணறிட்டு இருந்தேன், பட்டு ஒரு முறை முயற்சி பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அது உங்களுக்கு போட்டிருக்க வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.